الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسبته وشيخي وأستاذي ومرشدي وسندي ومرادي وعافيتي وشفائي قطب الأقطاب أعوذ بالله على محي الدين عبد القادر الجيلاني وسلم பேரன்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவனின் தூதராக வந்துதித்த இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும், குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான மறைந்து சமாதியுற்று வாழக்கூடிய ஷேக் நாயகம் அபுல் இர்ஃபான், சைதுனா அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாரிசாக வந்துதித்து எம் அனைவரையும் ஆன்மீக பாதையிலே வழிநடத்தி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தையும் மஹ்பிரத்தையும் லிகாவையும் பெற்றுத்தரும் மகா ஆற்றலை பெற்ற மகான் அஷேக் அப்துர் ரவுஃப் மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகாஹ அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாகும். சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ குடிமக்களாகிய நாம் எம்மை விட்டும் கடந்து சென்ற ஷீராந்த மாதமாம் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த உலகத்துக்கு தீனை அறிமுகப்படுத்திய எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பாராட்டினோம், புகழ்ந்தோம். அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை நாம் எடுத்து ஓதினோம். அபார அற்புதங்களை, அகமிய இரகசியங்களை மீலாது விழாக்களிலே நாம் சொல்லி மகிழ்ந்தோம், பூரிப்படைந்தோம். அதனை அடுத்து இந்த ரபியுல் ஆகிர் மாதத்திலே அந்த தீனுக்கு உயிர் ஊற்றிய எம் உயிரிலும் மேலான நாயகம் சைதுனா குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், விழா எடுக்கின்றோம். அவர்கள் பெயரால் அன்னதானம் வழங்குகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஓதி நாம் மகிழ்வுறுகின்றோம், பூரிப்படைகின்றோம். இவ்வாறெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ அவனது ரசூலோ எங்களுக்கு இவ்வாறு இறை நேசர்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அல்லது வௌது நாயகன் தான் எனது வாழ்வுக்கு பின்னால் எனது அற்புதங்களை நீங்கள் ஒன்று கூடி பேச வேண்டும், பூரிப்படைய வேண்டும், நீங்கள் எனது வாழ்க்கை வரலாறுகளை ஓதி அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்று பௌதி நாயகன்தான் நமக்கு சொன்னார்களா? இல்லையே. அவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வாறான இந்த வீண் வேலைகளை நாம் ஏன் செய்ய வேண்டும்? இதுக்கு குர்ஆனிலே ஆதாரம் உண்டா? ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா? இது நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு செயலா என்று நாம் எண்ணி பார்க்கின்ற நேரத்திலே ஒன்றை நாம் விளங்க வேண்டும். நபிமார்களானாலும் வலிமார்களானாலும் இறைவனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உலக பட்டற்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்து இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இறை தியாகிகளை, இறை சீதேவிகளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து ஓதுவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்பதல்ல, அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அது அல்லாஹ்வுடைய வழிமுறை.
என்பதை ஒவ்வொருவரும் நாம் மறந்துவிடக் கூடாது. அருள் மறையை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து ஓதுகின்றான், எடுத்து காட்டுகின்றான். ஏன் சொல்ல வேண்டும்? அவ்வாறு சொல்வது மாத்திரம் நின்றுவிடாமல் அந்த வாழ்க்கை வரலாறுகளிலே அந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவங்களை உம்மத்தே முஹம்மதியாவாக எங்களுக்கு இபாதத்துகளாக அல்லாஹு தஆலா ஷரியத்தாக ஆக்கி வைத்தான் என்றால், இறை நேசர்களை நாம் கொண்டாடுவது, அவர்களுடைய கராமத்துகளை நாம் எடுத்து பேசுவது, அது இறைவனுடைய வழிமுறை. இறைவனுடைய வழிமுறை கூடாது, அது சிறுக்கு, அது பிதுஅத்து, குபிரண்டு. எவ்வாறு எவன் கொக்கரிக்கின்றானோ, கத்தித்திருக்கின்றானோ, அவன் அல்லாஹ்வை மறுத்தவன், ரசூலை மறுத்தவன், தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மறுத்தவன். அவனிடத்திலே ஈமான் இருக்க முடியாது. அவனை பின்பற்றி நாம் தொழவும் கூடாது, அவனுக்கு சலாம் சொல்லவும் கூடாது. அவன் சலாம் சொன்னால் நாம் பதில் சொல்லவும் கூடாது. எமது ஹக்கிலே அவன் தீனை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவன், மார்க்கத்திலே இருக்கக்கூடியவன் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய இறைநேச செல்வர்களுடைய நபிமார்களுடைய அந்த பேர் அற்புதங்களை நாம் எடுத்து பேசுகின்ற நேரத்திலே அது எதை ஏற்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது, லியத்துமா இன்ன கல்வி, ஒரு மனிதனுடைய உள்ளம் சாந்தி அடைய வேண்டும். எமது நோக்கம் அதுதான். தொழுகை வந்ததன் நோக்கம், சகல இபாதத்துகளும் வந்ததன் நோக்கம், ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவம் பெற வேண்டும், உள்ளம் சாந்தி அடைய வேண்டும். உள்ளம் சாந்தி அடைவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழிதான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் படுத்துவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் சாந்தி அடைகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே கருத்தின் பிரகாரம் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே, லியத்மைன்ன கல்பி, எனது உள்ளம் சாந்தி அடைய வேண்டும். ஈமான் கொள்வது என்பது வேறு, ஈமான் கொண்டு ஈமான் பரிபூரணம் பெற்று உள்ளம் சாந்தி அடைந்து விடுவது என்பது அது ஒரு உயர்ந்த அந்தஸ்து. சைதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ்விலே நம்பிக்கை இல்லாதவர்களா, ஈமான் கொள்ளாதவர்களா என்றாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களே, ரப்பி அரினி கைப துஹையில் மௌத்தா, எனது ரப்பே நீ எனக்கு காண்பி, எனக்கு காட்டு, கைவ துகையில் மௌத்தா, மௌத்தானவர்களை நீ எவ்வாறு ஹயாத்தாக்கின்றாய், எனக்கு நீ அதை காட்டு. அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், கால அவலம் தூமின், இப்ராஹிமே நீ ஈமான் கொள்ளவில்லையா, மௌத்தானவர்களை நான் ஹயாத்தாக்கின்றேன் என்ற விடயத்திலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று அல்லாஹ் கேட்கின்ற நேரத்திலே, கால பலா, எனக்கு நம்பிக்கை உண்டு, வலாக்கின் லியத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் சாந்தி அடைய வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும், அதுபோன்று நானும் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் பிரகாரம், லியத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னார்களே. அல்லாஹ் என்ன சொன்னான், நீ நான்கு பறவைகளை எடு, அந்த நான்கு பறவைகளை நீ உனக்கு பழக்கப்படுத்தி, அதை பழக்கப்படுத்தி கொஞ்ச காலம் கழித்து அதை நீ துண்டு துண்டுகளாக வெட்டி அப்புறப்படுத்தி, அதாவது ஒன்றரை கலந்து சதைகளையும் இறக்கைகளையும் இரத்தத்தையும் ஒன்றரை கலந்து அந்த பறவைகளை நீ அலை, சும்மதுனக சையா, அது உன்னிடத்திலே பறந்து வரும் என்று அல்லாஹ் சொன்னான். அதே போன்று செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான்கு பறவைகளுக்கு இவ்வாறு வேலையை காட்டினார்கள், தளக்கினார்கள், கொஞ்சம் காலம் கழித்து அதை அறுத்தார்கள், தலை வேறாக உடம்பு வேறாக ஆக்கினார்கள், சதைகளையும் இறக்கைகளையும் இரத்தத்தையும் ஒன்றரை கலந்து காகத்தை அழைத்தார்கள், காகம் உயிர் பெற்றது, மயிலை அழைத்தார்கள், மயில் உயிர் பெற்றது, வாத்தை அழைத்தார்கள், வாத்து உயிர் பெற்றது, சேவலை அழைத்தார்கள், சேவல் உயிர் பெற்றது. இதை ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இல்லாமலா செய்தார்கள்? அவ்வாறென்றால் எதற்காக? லியத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் சாந்தி அடைய வேண்டும். ஆக இறைநேசர்களுடைய கராமத்துகளை நாம் எடுத்து பேசுகின்ற நேரத்திலே
அவைகளை நாம் வாக்கி போட்டுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய சுன்னத்து சீதரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வழிமுறை மில்லத் அபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் இறைநேசர்களுடைய அகமிய இரகசியங்களை அவார அற்புதங்களை எடுத்து கூறுவது கூடாது. சிறுக்கு என்றால் இவனை மூமின் என்று சொல்ல முடியுமா? முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? வழிகட்ட வஹாபிகள் இவ்வாறு வேலைகளை நாம் செய்கின்ற நேரத்திலே ரபியுனில் அவ்வல் ரபியுனில் ஆகிர் ஜமாதுல் ஆகிர் இந்த மாதங்கள் வந்துவிட்டால் இவர்கள் கத்தி திரிகின்றார்கள், எம்எல்ஏ எல்லாம் காபிராக்கி விடுகின்றார்கள். யதார்த்தத்திலே ஹகீகத்திலே அவர்கள் தான் குர்ஆனை மறுத்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்தார்கள், இவைகளை நாம் சொல்லி குர்ஆனிலே சொல்லுவதால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? அதனால் நாம் பெறும் படிப்பினை என்ன? தௌஹீத். அவனன்றி இல்லை என்ற அந்த நிலைப்பாட்டை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்ப உள்ளம் சாந்தி அடைவது ஜிக்ரின் மூலமாக. ஜிக்ர் செய்தால் உள்ளம் சாந்தி அடைகின்றது என்றால் எலிமார்களுடைய நபிமார்களுடைய மொஜிசாத்துக்களை கராமத்துக்களை நாம் பேசுகின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை பார்த்துத்தான் உள்ளம் சாந்தி அடைகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய கால் செருப்புக்கு தூசியும் இல்லாத நாம் இறைநேசர்களுடைய அந்த கராமத்துகளை ஓதும் பொழுது எமது உள்ளம் சாந்தி அடையுமா இல்லையா? அப்ப ஜிக்ர் செய்வதன் மூலமாகவும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அடைகின்றான், உள்ளம் சாந்தி அடைகின்றது. இறைநேசர்களுடைய அந்த கராமத்துக்களை எடுத்து ஓதுவதன் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய உள்ளம் சாந்தி அடைகின்றது, இறைவனை அடைகின்றான். எனவேதான் எமது சேகநாயகம் அவர்கள் எப்படி பாடுகின்றார்கள், அப்துல் ஜவாத் ஆலிம் அவர் எழும்ப வேண்டுமே, அதே போன்று அற்புதங்கள் காட்டியமை கவர வேண்டுமே, எப்படி சொல்வார்கள்? சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? சரியத்திலே அது உட்பட்ட காரியமா? கராமத்தை அவர்கள் நம்பாதவர்களா? அப்துல் ஜவாத் ஆலிம் அவர்கள் கராமத்தை காட்டவில்லையா? இப்ப படுத்துறங்கக்கூடிய அவர்களை எழுப்பாட்டி நீங்கள் கராமத்து காட்டுங்கள் என்று நாம் ஏன் புலம்ப வேண்டும், பாட வேண்டும்? சேதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் யாரெல்லாம் எனக்கு நீ காட்டு, மௌத்தானவர்களை எப்படி ஹயாத்தாக்கின்றாய் என்பதை நீ காட்டு. அல்லாஹ் காட்டினானா? எப்படி காட்டினான்? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தான் செய்கின்றார்கள். ஒரு மலக்கை அனுப்பி இனி இப்படித்தான் ஹயாத்தாக்குவது என்று அல்லாஹ் காட்டியிருக்க வேண்டும், அப்படி காட்டவில்லையே. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே செய்கின்றார்கள். அப்படியானால் இப்ராஹிம் யார்? அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் யார்? அங்கே மவுஹர். சகலதையும் மவுஹராக பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கட்டளை, தௌஹீதுடைய கட்டளை. சேதனா கவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய தஃப்சீர்களை குர்ஆனுடைய விரிவுரைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே நாயகமே உங்களுடைய நெஞ்சை நாம் விரிவாக்கி வைக்கவில்லையா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்துக்கு சேதனா கவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் விளக்கம் சொல்கின்ற நேரத்திலே யா முதஹர் அல் காமில் பிதாத்தினா, எங்களது தான் அல்லாஹு தாலா ராத்தை கொண்டுதான் வெளியாகி இருக்கின்றான் என்பதை அடித்து சொல்கின்றார்களே. எங்களது ராத்தை கொண்டு வெளியான பரிபூர்ணமான மதுகரே ரசூலுல்லாவுக்கு அவர்கள் விதிக்கக்கூடிய வார்த்தை. இப்பொழுது ஒரு பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், கடலை காணாதவனுக்கு நாம் முத்தை சொல்லி காட்ட முடியாது. அவன் கடலை பற்றியே அவனுக்கு தெரியாது, கப்பலையும் தெரியாது, கடலையும் தெரியாது. அவனுக்கு முத்து இதுதான் என்பதை நாம் சொல்லி காட்ட முடியாது. அவன் பரவாயில்லை, அவன் முத்து இல்லை என்று மதித்து கொண்டு அதாவது சொல்லிக் கொண்டிருப்பான், கத்திக்கொண்டிருப்பான். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கடலிலே கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டு கடலிலே முத்து இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அந்த முத்து இல்லை என்று மறுக்கின்றானே, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்து என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் என்று முனீதை மோனிதை எடுத்து ஓதுவார். பேத்தனமான முறையிலே சிறப்பாகவும் இருக்கும். அந்த முனீதின் மௌலிதிலே முதல் இரண்டு மூன்று ஹிகாயத்துகள் அனைத்துமே
வஹதத்துல் வுஜூத், இறைவனுடைய வுஜூதை பற்றி, ஹல்கை பற்றி, ஹல்க் யார், ஹக் யார் என்பதை விவரமாக பேசக்கூடிய ஹிகாயத்து. அந்த ஹிகாயத்தை எடுத்து ஓதுகின்றார் ஷாஹுல் அமீர் நாயகத்துடைய தர்காவிலே. அவர்களுடைய இடத்திலே இருக்கக்கூடிய அதே நபர் மௌலவி அல் முத்தையக்கின் பி வஹதி யா மஆஷர் அல் முஸ்லிமீன். ஷாஹுல் அமீர் நாயகம் யாரு தெரியுமா? அல் முத்தையக்கின் பில் வஹதத்தில் வுஜூத், வஹதத்தில் வுஜூது அந்த ஞானத்தை உறுதியாக நம்பியவர்கள், அந்த கொள்கையிலே இருந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வஹதத்தில் வுஜூது பேசுவது சிறுக்கு. அவ்வாறு பேசியவன் காவிர். அப்ப நீ ஓதக்கூடிய மௌலது, நீ அங்க அந்த மௌலதை ஓதி நீ வாங்கக்கூடிய சம்பளம், அதே போன்று அந்த நாயகத்தை பற்றி புகழாரம் பாடுகின்றாய், அவர்கள் உன் முன்னால் இருந்தால் காது உலகத்தான் நீ பாடுவாய். எனது அடிப்படை கொள்கையை நீ மறுக்கின்றாய். உண்மையான இஸ்லாத்தினுடைய கருவான அந்த கொள்கையை மறுக்கின்றாய். எந்த கொள்கையிலே நான் இருந்தேனோ அதே கொள்கையை நீ மறுத்துவிட்டு எனக்கு நீ விழா எடுப்பதா, நீ என்னை பாராட்டுவதா, என்ன நேரத்திலே நீ இருக்கிறாயே சண்டாள பாவி என்று அவர்கள் உன்னை சபிக்க மாட்டார்களா இல்லையா? இது பெரிய கொடுமை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் எமது நாயகம், எமது ஷேக் நாயகம், நீங்கள் கலிமாவின் மூலமாக, ஜிக்ரின் மூலமாக இறைவனை அடைவது போன்று நீங்கள் இறைநேசர்களுடைய கராமத்தின் மூலமாக சேதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த ஆச்சரியமான வளமைக்கு மாற்றமான மூத்தானவர்களை ஹயாத்தாப்பது என்ற அந்த நிலையை அவர்கள் செய்து உள்ளம் சாந்தி பெற்றார்களோ, அதே போன்று நீங்களும் சாந்தி பெறுங்கள், இறைவனுடைய தௌஹீதிலே ஆளுங்கள் என்பதற்காக பாடுபடுகின்றார்களே, கஷ்டப்படுகின்றார்களே. இப்படி ஒரு ஷேக் நாயகம் யாருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அருமை சகோதரர்கள்? யார் சொல்லித்தந்தார்கள்? உலகத்திலே யார் இப்படி சொல்லுகின்றார்கள்? பௌத்த நாயகத்துடைய தஃசீர்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே இன்று அவ்வளவும் எமது ஷேக் நாயகம் சொல்லக்கூடியவைகள் தானே. அந்த காலத்திலே இவன் இருந்தால் பௌத்த நாயகத்தையும் முருத்தத் என்று தான் இவன் சொல்லியிருப்பான். பௌத்த நாயகம் அந்த காலகட்டத்திலே இவன் இருக்கவில்லை, அல்லாஹ் காப்பாற்றினான். இருந்திருந்தால் இவனுக்கு ஹாஜா முனிதீன் திஸ்தி நாயகமாக இருக்கட்டும், ஷாஹுல் அமீத் நாயகமாக இருக்கட்டும், அவர்களையும் இவன் முருத்தத் என்று ஒதுக்கி இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று சேதனா கௌதுல்லா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கலிமாவுக்கு அவன் அன்றி இல்லை என்ற அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக எந்த ஆயத்தை ஓதி காட்டினார்களோ, வல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஆகிரு வல் பாத்தினு வஹுவபிக்குள்ளி செய்யினலி, ஆரம்பமானவனும் அவன்தான், கடைசியானவனும் அவன்தான், உள்ளரங்கமானவனும் அவன்தான், வெளிப்படையானவனும் அவன்தான், சகலதையும் வஹுவபிக்குள்ளி செய்யினலி, அவன் சகலதையும் அறிந்திருப்பவன் என்ற ஆயத்துக்கு கௌதுலால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் விளக்கம் சொல்கின்ற நேரத்திலே, எரல் வுஜூத குல்லஹு ஐனம் வாஹிதா, சகல உஜோதையும் ஒரு பொருளாகத்தான் அவன் பார்க்க வேண்டும். ஃபயதஹக்கக்கு அன்னல் அன்னல் உமூரல் வாஹிதத, அதாவது ஒவ்வொரு வஸ்துக்களும் சகல காரியங்களும் இது அனைத்துமே எழுஹருபி இத்தத்தின் சுவரின், அது பல தோற்றமாக காட்சி அளிக்கின்றது, அது ஒரு உஜூதுடைய அது மதுகர்கள் தான் என்று தான் ஒரு சரியான மூமின் பார்ப்பான் என்று பௌது நாயகன் தான் விளக்கம் சொல்கின்றார்கள். அப்படியானால் எவன் பகுதத்தில் வுஜூதை மறுக்கின்றானோ அவன் ஓது நாயகத்தை மறுத்தவன் மட்டுமல்ல, அல்லாஹ் ரசூலை மறுத்தவன். இவன் இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? பௌது நாயகத்தை, ஷாலமிதி நாயகத்தை நான் ஒரு சுன்னி என்று இவனுக்கு பேச உரிமை இருக்கின்றதா? அந்த வஹாபியை விட மோசமானவன் தான் மௌலுதை ஓதிக்கொண்டு முஹியுத்தீன் மௌலுதிலேயே இரண்டு மூன்று முந்தின ஹிகாயத்துகள், ஷாஹுல் அமீதி நாயகத்துடைய மௌலுது முந்தின ஹிகாயத்து, இவை அது அனைத்தும் எதையமக்கு எடுத்து காட்டுகின்றது. சகலதையும் பல ஹிதாபுகளிலே பௌது நாயகம் சொல்லக்கூடிய அந்த விரிவுரைகளையும் முதல் இரண்டு பைத்துகளில் எல்லாம் அங்கே முசன்னிப் ஆசிரியர் நமக்கு தெளிவாக பாடி வைக்கின்றார்கள். சகலதையும் அவனுடைய நாக்கை கொண்டுதான் வெளியானது என்பது யாருடைய கருத்து? எமது ஷேக் நாயகத்துடைய ஜெய்பிலே இருந்து பொக்கட்டிலே இருந்து சொன்ன சொந்த கருத்தாது இல்லையே.
அது மோசே நாயகத்திலே கருத்து. அப்படியானால் நாம் யாரை பின்பற்றுகின்றோம்? வெளிரங்கத்திலே மிஸ்பாகி அதாலல்லாஹு பக்கா என்ற அந்த வடிவத்திலே இருந்தாலும் நாம் பிடித்திருப்பது மோசே நாயகத்துடைய கை, நாம் பின்பற்றுவது மோசே நாயகத்தை, மோசே நாயகத்துடைய கொள்கையை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் இவ்வாறு கூடாதென்று பேசுகின்றார்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கம் ஒரு பக்கம் இருக்க, வார்த்தை பிரயோகங்கள், அது என்ன வார்த்தை, அது எந்த நாட்டு பாஷை, அது கூட தெரியாதவன் தான் இன்று மார்க்கம் பேசுகின்றான். அந்த ஒருவன் மார்க்கம் பேசுகின்றான், குதுபுல் அக்தாப் அவர் சொல்லக்கூடிய விளக்கம், கிதாபுகளுக்கெல்லாம் பெரிய கிதாபு நாயகம். அதே காபுக்கும் தேய்க்கும் பேய்க்கும், காபுக்கும் தேய்க்கும் பேய்க்கும் விளக்கம் தெரியாத, குதுபுக்கும் குதுபுக்கும் விளக்கம் தெரியாதவன் மார்க்கம் பேச ஆரம்பித்தால் என்னதான் நடக்கும்? குதுபுமார்கள் என்பவர்கள் இறைவனுடைய நேசர்களே, ஒரு மரத்தபாவிலே உள்ளவர்கள், அவர்களும் பேரரசராக திகழக்கூடியவர்கள் தான் குதுபுல் அகதாப் என்பது. இவன் கிதாபுகளுக்கெல்லாம் பெரிய கிதாபு என்று விளக்கம் சொல்லி அன்று புதுசாக நாம் வாட்ஸ்அப்பிலே பார்த்தோம். எதனால் ஏற்பட்டது? ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே எதுஹபு பிதஹாபில் உலமா, உலமாக்கள் மௌத்தாவதன் மூலமாக இல்மு போய்கொண்டிருக்கும், இதிலே ஜுஹால்கள் தான் அவர்கள் எங்கி இருப்பார்கள். அஃது பிகைரி இல்மின் ஃபயஸ்அலூன ஃபயுஸ்அலூன அஃது பிகைரி இல்மின், எந்த அறிவும் இல்லாமல் அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். மௌனு தோத கூடுமா? கூடாதுடா. கந்தூரி கூடுமா? கூடாதுடா. பிகைரி இல்மின், எந்த அறிவும் கிடையாது. ஃபயவில்லூன வயுவில்லூன, தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகடுத்துக் கொண்டிருப்பார்களே, இறைவனுடைய தலை நசீபு. அந்த காலத்திலே தான் நாம் இருக்கின்றோம். அந்த கியாமத்துடைய அந்த அடையாளத்திலே நாம் உட்படவில்லை. அல்லாஹ் எம்மை பாதுகாத்தார். ஒரு ஷேக் நாயகத்துடைய கையின் கீழே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி வார்த்தை பிறகு உதாரணமாக கௌதுல் ஆலம் நாயகத்துக்கு நாம் தஸ்தகீர் என்கின்றோம். தஸ்தகீர் என்பது பாரசீக மொழி. என்ன தஸ்த் என்பது கை, கீர் என்பது பிடிப்பவர், ஆகிதும் பில் எதி, எனது கை பிடித்தவர், என்னை கைபிடித்து ரட்சித்து காப்பவர் என்று அதற்கு நாம் பொருள் சொல்கின்றோம். ஷாஹுல் ஹமீது பாதிஷா நாயகம். ஷாஹ் என்பது அது எஜமான், தலைவர், பேரரசன், மன்னரை குறிக்கின்றது. பாதிஷா என்பதும் உறுதியிலே அது மன்னரை குறிக்கின்றது. ஷாஹுல் ஹமீது புகழுக்குரிய தலைவர். அதே போன்று யா ஹாஜா ஃபர்மானுல்லா, இங்கே உங்களுக்கு உருது பாரசீகம் கற்றுத்தர நாம் வரவில்லை. நாம் இந்த சின்ன சின்ன வார்த்தைகளுடைய பொருள்களை விளங்காததன் காரணமாக இந்த வஹாபிகளுக்கு நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் கந்தூரி, நூன் தால் வாவ். கந்தூரி என்பது என்ன? விருந்தோம்பல். அப்ப கந்தூரி, அதை நான் தமிழிலே கந்தூரி கைன் எடுத்து தமிழிலே இருக்குமா? இருக்காது. கந்தூரி என்று நாம் எழுதுவோம், நாம் சொல்ல வேண்டியது கந்தூரி என்று. அப்ப இஸ்லாத்தினுடைய காரியம், சிறந்த காரியம் எதப்பா? ரசூலுல்லா சொன்னார்களே, முஸ்லிமுடைய ஹதீஸ், ஒரு சஹாபி ஒரு மனிதர் ரசூலுல்லா இடத்திலே வந்து கேட்கின்றார், ஐயுல் இஸ்லாம் ஹைர் யா ரசூலுல்லா, இஸ்லாத்துடைய சிறந்த காரியம் எது? துத்யமுத்தாம், நீ கந்தூரி கொடுப்பதுதான் என்றால், பாரசீக மொழியிலே விருந்தோம்பல் செய்வது என்பதை கந்தூரி என்று சொல்வார்கள். சுனாமி என்று நாம் சொல்கின்றோமே, கடல் அலைகளின் அனர்த்தம் என்று தமிழிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? அதுபோன்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை தெரியாத, குதுபுல் அக்தாபுக்கும் விளக்கம் தெரியாத, பொருள் தெரியாதவன் கந்தூரி கூடாதென்றால் எதை கூடாதென்கின்றான்? ரசூலுல்லாவை கந்தூரி சிறுக்கண்டா? அப்ப சிறுக்கை ஏவியவர்கள் ரசூலுல்லா. ரசூலுல்லாவை ஏன் சிறுக்கன்றுதானே சொல்கின்றான்? சிந்தித்து பாருங்கள். அவன் சொல்றான், இவன் சொல்றான், நமக்கு எதுவும் தேவையில்லை. நமக்கு அந்த ஒரு பகுத்தறிவு இருக்கின்றதா இல்லையா? சிந்தித்து பார்த்தா இஸ்லாத்தினுடைய சிறந்த காரியம் எது என்று கேட்கவும் ரசூலுல்லா சொன்னது விருந்தோம்பல், கந்தூரி. அதே போன்று இரண்டாவது குறி உஸ் சலாம் அலாமன் அரப்தவமல்லம் தாரி,
உனக்கு அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் அற்றவர்கள் அனைவருக்கும் நீ சலாம் உரைப்பது. இந்த கந்தூரி வைபவத்திலே இந்த இரண்டு நடைபெறுகின்றது. நாமக்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள், நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேருகின்றார்கள், குடும்பங்கள் ஒன்று சேருகின்றது, அங்கே சலாம் பரிமாறப்படுகின்றது, இத்தியாமு தாம் நடக்கின்றது. ஒரு பக்குவமான எந்த மதத்தாலும் ஏவப்பட்ட எந்த மதத்திலும் மறுக்கப்படாத அன்னதானம் வழங்குவதை கூடாது என்று சொல்பவன் முஸ்லிமா? அவனிடத்தில் ஈமான் இருக்குமா? அவனது மார்க் அவன் எவ்வளவுதான் பள்ளி கட்டி தொண்டை கிளிய கிளிய கொத்துபாவிலே இருந்து கத்தினாலும் அவன் ஒரு காபிரா இல்லையா? அவ்வாறென்றால் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் எங்கே செல்கின்றது? நாம் எங்கே இருக்கின்றோம்? எதை எங்களது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள்? வார்த்தை பிரயோகம், தர்கா தர்கா தர்கா. ஒருவர் கேட்டார், கடற்கரை பள்ளிவாசலே தர்கா என்று அதை எப்படி சொல்வது? அங்கே மக்பரா கிடையாது, ஷாஹுல் அமீது நாயகத்துடைய வந்து உட்கார்ந்த ஒரு கல்லு கட்டு ஒரு படிக்கட்டு தானே இருக்கின்றது, அதே தர்கா என்று சொல்வது எப்படி? அட தர்கா என்றால் நீ மக்பரா என்று விளங்கி இருக்கின்றாய். தர்கா என்பது மக்பராவா? தர் என்பது என்ன, ரா என்பது என்ன? அதாவது நேரடியாக ஒருவரை சந்திப்பதிலே தர்கா என்று பாரசீக மொழியிலே சொல்வார்கள். அப்ப நேரடியாக நாம் போய் தர்காவுக்கு செல்வது என்பது மக்பராவுக்கு செல்வது என்பது அல்ல. நாம் ஒரு உயர்ந்த பொருள்களை ஆசார்களை எல்லாம் நாம் சந்தித்து நேரடியாக பார்க்கின்றோமே, இதை பாரசீகத்திலே தர்கா என்று சொல்வார்கள். மக்பரா ஜியாரத் என்பதை வைத்துக் கொள்ளலாம். ஜியாரத்து சந்திப்பது, நேரடியாக சந்திப்பது, நாம் ஜியாரம் கட்டுவது ஜியாரம். ஜியாரம் என்பது ஜியாரம் என்பது தர்கா, அதாவது அவர்களை நேரடியாக சந்திப்பது. இப்படி வார்த்தை பிரயோகங்களை நாம் விளங்க வேண்டும். இதே போன்றுதான் தஸ்தகீர் என்பது அவது நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கைபிடித்து காப்பாற்றக்கூடியவர்கள். மனிஷ் தகாத பி ஃபி குருபத்தின் கருபா ஒமன் நாதா நீ பிஸ்மி பி சித்தத்தின். எவ்வளவு கஷ்டமான நேரத்திலே என்னை அவன் யா முஹியுத்தீன் என்று அழைத்து ரட்சிப்பு தேடுகின்றானோ அவனை நான் ரட்சித்து காப்பாற்றுவேன். மனுஷ்தகாத பி, என்னை கொண்டு எவன் இரட்சிப்பு தேடுகின்றானோ ஃபர்ரஜ்து அன்ஹு கர்பா, அவனது கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்வேன். வ முரீதி இதா தஆனி பி ஷரக்கின் அவ் பி கர்பின் அவ் நாஸிலம் பஹரதாமி. எனது முரீது அவன் கிழக்கிலே இருந்து அழைத்தாலும் மேற்கிலே இருந்து அழைத்தாலும் அவன் ஆழ்கடலிலே இருந்து அழைத்தாலும் அவன் ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அழைத்தாலும் அவனை நான் ரட்சித்து காப்பாற்றுவேன். நான் அல்லாஹ்வுடைய கலாகதிரை வெட்டக்கூடிய வாளா இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் சைதுனா அவ்துல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அல்லாவுக்குத்தான் சகல சக்தியும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்னல் கூவத்தில் இல்லாகி ஜமியா, சகல சக்தியும் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு யுஹ்யி வயுமீத்து, அல்லாஹான் மௌத்தாக்கின்றான், அல்லாஹான் ஹயாத்தாக்கின்றான் என்று சொல்கின்றான். இவ்வாறு இருக்கும் பொழுது வஹூது நாயகம் இப்படி பேசுவது சிறுக்கு இல்லையா என படிக்க போற மாணவனுடைய தலையில போட்டு அவனை தலைய கழுவுவது. அங்கே என்ன சொல்லுவது அருமை சகோதரர்களே? அவனது சக்தி அன்று எதுவும் இல்லை. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அந்த வேலையை செய்தார்களோ அந்த மலகரிலே இருந்து அவர்கள் பேசுகின்றார்கள். அதில இருந்து நாம் தௌஹீதைத்தான் விளங்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவைகளே அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா பேசுவது மாத்திரமல்ல எங்களுக்கு இபாதத்தாக ஆக்கினானே. சாய் செய்கின்றோம். எதற்காக சாய் செய்கின்றோம்? சைதுனா வலியத்து ஹாஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தட்டன் தனியாக வெட்ட வெயிலிலே, அந்த பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே பாலை வனத்திலே பட்டினியோடு போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஓடர், குழந்தைக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது. தண்ணீருக்காக சஃபாவுக்கும் மரவாவுக்கும் மத்தியிலே ஓடுகின்றார்கள், தண்ணீர் தேடி ஓடுகின்றார்கள். தண்ணீர், குழந்தைக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் ஒரு தாய் குழந்தையை விபத்திலே வைத்து விட்டு ஓடுவாளா தண்ணி தேடி? குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுவாளா?
குழந்தையை வைத்துவிட்டு ஓடுகின்றார்கள். ஏன்? ஜெம்ஜெம் நீர் ஊட்டெடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி இல்லையா? ஓடுகின்றார்கள் ஓடுகின்றார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. இறுதியாக ஹஸமத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு கால்களையும் அடித்து பீரிட்டு அழுகின்ற நேரத்திலே அங்கே ஜெம்ஜெம் நீர் ஊட்டெடுக்கின்றது. அந்த தண்ணீர் அப்படியே பலாரண்டு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நிறுத்துவதற்காக ஜெம்ஜெம் நீ அடங்கிவிடு அடங்கிவிடு என இப்ரானி பாஷையிலே சொன்னார்கள். அடங்கிவிட்டது. ஜெம்ஜெம் நீர் உருவானது யாரால்? தியாகத்தின் மூலமாகவா இல்லையா? சகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமல் உருவானது நபியின் மூலமாக, வெளியேற்று வெளியின் மூலமாக. அப்படிப்பட்ட அந்த செயலை நீ சும்மா பேசி நீயும் அதே போன்று செய். நீ தண்ணி தேடியால நீ தண்ணீர் குடித்து குடித்து ஓடினாலும் சரி, அவர்களுடைய வேலையை நீ செய். அது உன்னை மனித புனிதனாக ஆக்கும் நல்லமல் என்று அல்லாஹ் ஆக்கி வைத்தால் வெளிமார்களுடைய கராமத்துக்களை பேசுவதற்கு என்னதான் ஆதாரம் வேண்டும்? அருமை சகோதரர்கள், நீ எங்களை பக்குவப்படுத்துமா இல்லையா? எங்களுக்கு இறைவனுடைய நேசத்தை ஏற்படுத்துமா இல்லையா? தௌஹீதிலே எங்களை ஆக்குமா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே தான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த அபார அற்புதங்களை சிறப்பை நான் பேசுகின்ற நேரத்திலே லிதீகி குல்லில் அவுலியா சுகூத்து வலைஸ யஸ்கூத்து தீக்குல் கனூத்து லியௌமி பஅஸில்லாஹி மைய மூத்து வஹுவ ஷரீஃபுல் கய்யிமுல் கராமா. எல்லா சேவல்களுக்கும் சுகூத் உண்டு. எல்லா வழிமார்களுடைய சேவல்களும் கூவி ஓங்கி போச்சாச்சு. ஆனால் அவர்களுடைய அந்த சேவல், அந்த கையமுல் கராமா, கராமத்து அவர்களுடைய மனாக்கிபு சிறப்பு, பலமான அந்த அவர்களுடைய சிறப்பம்சங்கள் எல்லாம் லியோமி பாசில்லாஹி மைய மூத்து, மௌத்தானவர்களை எழுப்பாற்றக்கூடிய அந்த கியாமத்து நாள் வரை அது ஓங்கி நிற்கும் என்று அந்த மோதனுடைய ஆசிரியர் பாடுகின்றார்கள். எப்படி அப்பா கௌதி நாயகத்துடைய சேவல் எப்படி கூவும்? வெளிமார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சேவல்கள் இருந்து அவைகளெல்லாம் கூவி முடிஞ்சாச்சு. இவர்களுடைய சேவல் கூவுகின்றது. தாங்கும் நாதரே முஹையுத்தீன், சங்கையும் சேவல் என்றும் சப்திக்கும் முஹையுத்தீன், எனது கைவிடுத்து காப்பாத்துங்கள். தஸ்தகீர் நாயகமே, உங்களுடைய சேவல் கியாமம் பரிவந்தம் கூவிக்கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்தை, அதாவது அந்தஸ்தை சேவலுக்கு ஒப்பிடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கண்டால் சேவல் கூவும், எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேளுங்கள், சேவல் கூவும் பொழுது என்று சொன்னார்கள். ஷைத்தானை கண்டால் அவருடைய வாளிலே தொங்குகின்ற நேரத்திலே கழுதை கத்தும், எனவே நீங்கள் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்றார்கள். ஒரு நல்ல ஒரு ரஹமத்துக்கு, அல்லாஹ்வுடைய அருப்படைக்கு உதாரணம் காட்டுவது சேவலைத்தான். எனவே அவர்களுடைய சேவல் கூவிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு யாமம் பரிவந்தம் கூவும். நீ எத்தனை இயக்கங்கள் வந்து எவ்வளவுதான் நீ கத்தி செத்தாலும் கூட கௌதி நாயகத்தை உலக முடிவு நாள் வரை ஒரு கூட்டம் அவர்களை வாழ்த்தத்தான் போகின்றது, அவர்களை போற்றத்தான் போகின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த நாயகத்துடைய அந்த மஜ்லிஸ்களுக்கு நாம் ஒழுக்கமாக வந்து சமூகம் அளித்து அவைகளை நாம், அதாவது உள்ள பக்தியோடு அதை கேட்டு, பி கல்பின் சலீம் என்று பைத்திலே படிப்பார்கள், சலாமத்துள்ள கல்போடு சேன் இருந்து அவைகளை நாம் கேட்டு படிப்பினை பெறுவோமாக, தௌஹீதை அடைவோமாக. ஆகையால் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நாயன் எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, எமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. எங்களது ஷேக நாயகத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்நாளை நீளமாக்குவானாக. இன்னும் பல வருடங்கள் எங்களுக்கு ஆன்மீக போதனை அவர்கள் எங்களுக்கு போதிக்கும் விதமாக அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக, ஆவியத்தை கொடுப்பானாக. அவர்களோடு நாளை மறுமையிலே எங்களை சுவர்க்கத்திலே அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.